இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எல்லோரும் மீன் கபாப் சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் கபாப் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் சேவ கபாப் சாப்பிட்ருக்குறீங்களா? இன்றைக்கி நம்ம அதை தான் செய்ய போகிறோம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. சைவ கபாப் செய்கிறதுக்கு 1/4 கிலோ சேனக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு சேனக்கிழங்கை சேர்த்திக்கலாம். அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் வெந்துருச்சு. தண்ணி வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 ஸ்பூன் கவா பவுடர் சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நான் ஊறுகாய் கிளறி விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா கிழங்கில் இறங்கும். எண்ணெய் காஞ்சோடனே ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். ஏன்னா 10 நிமிஷம் தான் வேக வச்சோம், அதனால் அரை வேக்காடாக தான் வெந்திருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் நல்லா வேகும். இந்த கவாப் செய்கிறதுக்கு ரொம்ப நேரமெலாம் ஆகாது. சேனக்கிழங்கு வீட்டில் இருந்ததுன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே கவாப் ரெடி பண்ணிடலாம். இந்த கவாப்பு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கவாப் ரெடி ஆகிடுச்சு. அசல் பாகத்துக்கு சிக்கன் கவாப் மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.